நாடு முழுவதும் 73வது குடியரசு தின விழா கொண்டாட்டம் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் போலீசார் தீவிரம் உள் ஒதுக்கீடு காரணமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் வாய்ப்பு அதிகரித்துள்ளது ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி கருத்து கடலூரில் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்காததால் 15,000 நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருப்பு மழை பெய்தால் நெல் மணிகள் வீணாகிவிடும் என அச்சம் நாற்பத்தி 42 ஒழுங்குமுறை விற்பனை நிலையங்கள் மூலம் கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்யப்படும் வேளாண்மைத்துறை உத்தரவு கீழ்பவானி பாசன பகுதிகளில் நெல் அறுவடை இயந்திரங்களின் வாடகை அதிகரிப்பு ஒரு மணி நேரத்திற்கு 3,300 ரூபாய் கேட்பதால் விவசாயிகள் வேதனை ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 5 கோடி ரூபாய்க்கு பஞ்சு மூட்டைகள் ஏலம் குவிண்டாலுக்கு 100 முதல் 500 ரூபாய் வரை கூடுதல் விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி நீலகிரி மாவட்டத்தில் கடும் பனி காரணமாக கருகி வரும் மலை தோட்ட காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை தருமபுரி காரிமங்கலம் வாரச்சந்தையில் தேங்காய் விலை குறைவு 1 லட்சம் தேங்காய் 11.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பெரியகுளம் அருகே கண்மாய் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டதால் நிலத்தடி நீர் பாதிப்பு வாய்க்காலை சீரமைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை கச்சத்தீவு திருவிழாவில் இந்தியர்கள் கலந்து கொள்ள தடை கொரோனா பரவல் காரணமாக இலங்கை அரசு நடவடிக்கை தென் தமிழகம் வடகடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னை வடபெரும்பாக்கம் பகுதியில் மழையால் சேதமடைந்த சாலைகள் புதியுகம் இளம்படை வீரரின் முயற்சியை அடுத்து சீரமைப்பு